ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ காக்டெயிலுக்கு வந்து என்னென்ன சாப்பாடு கொடுக்கலாம், சூரியகாந்தி விதை தினை மட்டும் கொடுத்தா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எல்லா விதமான சாப்பாடும் வச்சால் மட்டும்தான் பார்த்திங்கன்னா 100% வந்து ரிசல்ட் எடுக்க முடியும். அதனால தான் பார்த்திங்கன்னா உங்கள் பேர்டுக்கு சீக்கு வரும், நோய் வரும், அது போக பார்த்திங்கன்னா வேறு டேமேஜ் ஆகும் பேர்டு, இந்த கழிச்சல் நோய், கண் வலி, குஞ்சை காப்பாற்றாது, முட்டைகள் சரியாக பிடிக்காது, முட்டை வைக்காது. இதுக்கு என்னென்ன சாப்பாடு கொடுக்கலான்றதை பற்றி அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்காக நம்ம காக்டெயில் வைக்கிறது என்ன பார்த்திங்கன்னா பேர்டு மிக்ஸ், சூரியகாந்தி தான் தினை, இது எல்லாமே நார்மலாக வைக்கிறது. இது போக பேர்ட்ஸுக்கு என்னென்ன வைக்கலான்னு பார்த்திங்கன்னா ஊற வச்ச கொண்டக்கடலை, ஊற வச்ச கோதுமை, ஊற வச்ச பயரில் வைக்க எல்லா வெரைட்டியும் தாராளமாக வைக்கலாம். வீக்லி 4 தடவை வைக்கிற ரொம்ப நல்லது, முடிஞ்சால் டெய்லி கூட வைக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா விட்டமின் மினரல்ஸ் எல்லாமே பேர்ட்ஸுக்கு தேவைப்படும். வேறு என்னென்னா கீரை வகைகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பேர்ட்ஸுமே சாப்பிடும். கீரை வகைகள் வந்து பசலைக்கீரைலாம் பேர்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது, முருங்கைக்கீரை, வேப்பையில் கூட ஒரு சில பேர்ட் நம்ம கூண்டுக்குள்ள போட்டீங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா கொறிக்கும், சாப்பிடாது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா கழுவிட்டு வைங்க, பேர்ட்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஃபீலிங் வந்து கண்டிப்பாக பார்த்திங்கன்னா கிடைக்கும். கடல் நொறை அல்லது செங்கல், செங்கல் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பேர்ட்ஸோட பீக் வந்து நார்மலாக வந்து பெருசாக வளரும், அது வந்து உடைய ஷார்ப்பாக வச்சுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா செங்கல். பேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா நார்மலாக மரத்தையோ இல்லை கடல் நிறைய பார்த்திங்கன்னா போட்டு பீக்கை வச்சு தேய்க்கும். அது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா அதோடய பீக்கை வந்து பார்த்திங்கன்னா ஊசியாக்கிறதுக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா பேர்ட்ஸ் வந்து ஒரு சில ரேரான பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா பீக் ரொம்ப பெருசாக வளர்ந்துடும், அதனால் பார்த்திங்கன்னா அதெல்லாம் யாரும் பிறக்க முடியாது. அதனால தான் இந்த மாதிரி செங்கல், அதுக்கப்புறம் கடல் நுறை, கடல் நுறையில் வந்து கால்சியம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. பட் கடல் நுறை வந்து எல்லாருமே பேர்ட்ஸுக்கு வைங்க, அதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் தரும்னு நான் நினைக்கிறேன். பட் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரியலை. வேறு வந்து இலைகள், சாப்பாடு வகைகள் இவ்வளோ தான். தண்ணி, தண்ணி எப்பவுமே பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு சுத்தமாக இருக்கணும். தண்ணி சுத்தமாக இருந்தால் பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா நோய் வராது. அதுபோக கொஞ்சம் மஞ்சள் தண்ணி வச்சா நோய் போகுமா அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்குறாங்க. மஞ்சள் தண்ணி வச்சா நோய் போகுமான்லாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா அது ஒரு ஆன்டிபயோட்டிக், ஒரு ப்ரிகாஷன், நோய் வராமல் இருக்கிறக்காண்டி ஒரு பேசிக்கான ஒரு நார்மல் ப்ரிகாஷன். அதனால பார்த்திங்கன்னா நோய் க்யூர் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சாப்பாடு ஹையாக ரெகுலராக கரெக்டாக வச்சிட்டாலே போதும், பேர்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா எந்த விதமான டிசீஸ் வராது. பேர் கரெக்டாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிடும். எப்பவுமே பார்த்திங்கன்னா உங்கள் பேர்ட்ஸ் முட்டை வச்சுருக்கு அல்ல குஞ்சு பொறிச்சிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் வந்து ஃபீட் வந்து எக்ஸ்ட்ரா போடணும் பேர்ட்ஸுக்கு. அப்போது பார்த்திங்கன்னா ஏன்னா சிக்ஸுக்கு ஃபீட் பண்ணும்போது முட்டை வைக்கும் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு எனர்ஜி லாஸ் ஆகும். எப்படி நம்ம ஹியூமன்ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கும் எல்லா விதமான சாப்பாடு, அதில் பார்த்திங்கன்னா மினரல்ஸ், கால்சியம் எல்லாமே பார்த்திங்கன்னா இருக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த வீடியோன்னு வேணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.